ஹலோ வியூவர்ஸ், என் பேர் அச்சு. மாலை போதின் மயக்கத்திலே ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் உங்களுக்கெல்லாம் சாங்ஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் லைக் தி ஆடியோ. ஆஃபர் வந்து இட் ஹேப்பன் த்ரூ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் நாராயண். வந்து எனக்கு அப்படி தான் வந்து ஐ காட் டு நோ ஹிம். ட்ரிப் சொன்னார், ஐ ஆக்சுவலி லைக் இட், அண்ட் அப்படி தான் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் படத்தில் 9 பாட், அண்ட் அதில் வந்து ஒரு தமிழ்ன்னு ஒரு பாட்டோட 3 வேர்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் தேர் ஆர் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜான்ர் ஆஃப் சாங்ஸ். அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் டைரக்டர் அண்ட் ஐ ஹவ் சாட் அண்ட் வி ஹவ் ஏதோ ஒரு சாங் நடக்கும்போது 1000 டிஸ்கஷன்ஸ், 1000 ஆர்குமெண்ட்ஸ் பிட்வீன் த டைரக்டர் அண்ட் ஐ. வி ஆர் பேசிக்கலி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். That's how it happened. And the songs have come out well as per director. Na enoda paatta pathi perumai solikka koodadhu. I hope you like the audio. Innoru pesa vendiya vishayam vandu indha padathoda lyricist actress Rohini ma'am. And Rohini ma'am indha padathukku vandu ella paadum ezhuthi irukanga. And first of all, it's a blessing for me. And Rohini ma'am pathi solluna, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹர்ஸ். அண்ட் அவங்களோட ஆக்டிங்கை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் எல்லா பாட்டும் எழுதியிருக்காங்க, அண்ட் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அண்ட் சாங்ஸ் வந்து ரொம்ப வந்து மீனிங்ஃபுல்லாக எழுதினாங்க. தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு சாங் பண்ணுறது ஈஸியோ கஷ்டமோ, சாங்க்கு வந்து ஒரு பேக் போனாக இருக்கிறது லிரிக்ஸ். ஏன்னா லிரிக்ஸ் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் போய் ரீச் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே முக்கியத்துவம் கொடுத்தோம் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. அண்ட் வி ஆர் பிளெஸ்ட் ஆக்சுவலி தட் ரோஹிணி மேம் ஹேஸ் ரிட்டன் ஆல் தி லிரிக்ஸ். எங்களோட ஏஜுக்கு இறங்கி வந்து எங்களை புரிஞ்சுக்கிட்டு அண்ட் ஸ்கிரிப்டுக்கு வந்து ஆப்டான லிரிக்ஸ். ஏன்னா ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ் ஹர் செல்ஃப், அவங்களுக்கு தெரியும். அண்ட் எல்லாமே இட்ஸ் எ கலெக்டிவ் பிளெஸ்ஸிங் நான் சொல்ல முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து மோகன் பாபு சாரோட பேனரில், மேலுமைக்கு தெலுசா தெலுங்குல, என்ன தெரியுமா தமிழில். மோகன் பாபு சாரோட பையன் மை வெரி குட் ஃப்ரெண்ட் மனோஜ் ஹீரோ, ஹீஸ் த ரீசன் ஃபார் வாட் ஐ எம் நவ். பொல்லாதவன் படத்தோட ரீமேக் தெலுங்குல, வருண் சந்தேஷ் பண்ணாரு, மை வெரி குட் ஃப்ரெண்ட் சந்தீப் ஹேஸ் டைரக்டட் தி மூவி. மாலை பொழுதின் மயக்கத்தில் பற்றி சொல்லணும்னா, ஃபீல் குட் மூவி, இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை செஸ்ட். நிறைய இமோஷன்ஸ் இந்த பாட்டில் பண்ணும்போது நான் வந்து அண்டர்கோ பண்ண நிறைய ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அண்ட் செகண்ட்லி படத்தோட சாங்ஸை பற்றி சொல்லணும்னா வந்து, சி ஐ ஷுடன்ட் பி டாக்கிங் குட் அபவுட் மை சாங்ஸ், இட் இஸ் அப் டு யூ பீப்புள். யூ மை டியர் பப்ளிக் ஷுட் ஆக்சுவலி டெல் மீ ஹவ் மை சாங்ஸ் ஆர். ஏன்னா நீங்கள் கொடுக்குற கிரேட் வச்சு தான் வந்து ஐ கேன் யூனோ என்ன இன்னும் பெட்டர் பண்ணிக்க முடியுது. ஸோ ஐ ஹவ் டன் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ஃபார் திஸ் மூவி. ரொம்ப வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடாது, அன்யூஸ்வலாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு மெட் என்ன வந்து கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கணுமோ அதெல்லாம் ஐ ட்ரை டு டூ. அண்ட் ஐ ஹோப் ஐ ஹவ் டன் இட், அண்ட் ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு ஆல் யூ யூஸ். நாராயணை பற்றி சொல்லணும்னா வந்து, ஹீ லைக்ஸ் மீ பிளேயிங் பியானோ, ரொம்ப பிடிக்கும் நானா எனக்கு. அது என்னன்னு தெரியல, அவன் சும்மா சொல்றேன்னா என்ன என்ன சொல்றான்னு தெரியல, பட் ஹி ஆக்சுவலி லைக்ஸ் மீ பிளேயிங் பியானோ. ஐ வாண்ட் டு பி அ டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர் ஆல்வேஸ். ஸோ வந்து ஹீ நோஸ் மூவிலாம் வந்து எவ்வளோ டெப்த் இருக்குன்னு. ஸோ ஹீ லைக் மை சாங்ஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, தட் இஸ் அ வெரி பிக் சர்டிஃபிகேட் ஃபார் மீ. இந்த படம் பொறுத்தவரையில் வந்து ரோஹிணி மேம் ஆல்சோ பிளேட் அ வெரி பிக் ஃபேக்டர். ரோஹிணி மேம் வந்து அவங்களுக்கு எல்லா சாங்ஸும் பிடிச்சிருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி பிக் சர்டிஃபிகேட் ஃபார் மீ. அண்ட் ரெண்டாவது எங்கள் அப்பா, என்னோட குரு கிரானி சார், அவங்க சாங் கேட்டாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல்சோ வுட் லைக்.